பிளாக்மெயிலுக்காக பண்ணுறதுக்கு பேரெல்லாம் போராட்டம் கிடையாதுங்க. போராட்டம் வேறு, பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான எடுக்கிற நடவடிக்கை வேறு. நீங்கள் வந்து சேகர் ரெட்டி வீட்டிலேருந்து பணம் எடுத்தாங்கல்ல, உங்களுக்கு எனக்கு 2000 ரூபா பணம் கிடைக்காத போது கிடைச்சதில்ல, அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? நீங்கள் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு புரோக்கர் வச்சுருக்காங்க. அந்த புரோக்கர் இப்போ அன்புச்செழியன் மீது ஏற்கனவே ஏகப்பட்ட ரூபா நோட்டு எண்ணுற மிஷின்லாம் இருக்குல்ல. இப்போ நண்பர் அர்ஜுன் சம்பத் சொல்கிறாரா, வரிஏய்ப்பு செய்த அன்புச்செழியன் அவருடைய பணத்தை எல்லாம் கைப்பற்றணும்னு சொல்கிறாரா? ஏன் இதில் சொல்ல மாட்டேன்றாரு? விஜய் வீட்டில் டாக்குமெண்ட் எதுவும் எடுக்கலை. நீங்கள் விஜய் தப்பு பண்ணாலும் சரி, வரிஏய்ப்பு எவர் பண்ணாலும் சரி, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நண்பர் இல்லை அர்ஜுன் சம்பத், ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் ஒரு வார்த்தையாவது பேசணும்னா ஏன் இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்க? பதட்டம் அடையாதீங்க, நிதானமாக இருங்க. நான் சொல்கிறேன், சொன்ன பிறகு நீங்கள் என்ன வேணாலும் பதில் சொல்லுங்கள், சரியா? இல்லைன்னா நீங்கள் பேசி முடிச்சுருங்க. அன்புச்செழியனாக இருக்கலாம், அல்லது வந்து சேகர் ரெட்டியாக இருக்கலாம், அல்லது ராம்மோகன் ராவாக இருக்கலாம். நான் தமிழ்நாட்டு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். ரெய்ட் நடத்துவாங்க, இதுக்கு புரோக்கர் வந்து தமிழ்நாட்டிலே இருக்காங்க, ஆடிட்டருங்கிற பேரில் இருக்காங்க, விமர்சகருங்கிற பேரில் இருக்காங்க. இவங்க வந்து இடைத்தரகர் வேலை பார்ப்பாங்க, பணம் வாங்கி அது செட்டில் ஆயிரும். ஹானஸ்ட் டாக்ஸ் பேயர்னு ரஜினிக்கு சொல்கிறாரு. எனக்கு ரஜினி ஹானஸ்ட் டாக்ஸ் பேயரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எல்லா அக்கௌண்ட்டையும் பார்த்த ஒருத்தரால் மட்டும்தானே சொல்ல முடியும். அர்ஜுன் சம்பத் ஏன் சொல்கிறாரு? அது எங்கேருந்து வருது? இவர் போய் ஒவ்வொரு கணக்கையும் பார்த்து ஒவ்வொரு படத்துக்கும் இவ்வளவு பணம் வாங்கினாரு, அதுக்கெல்லாம் கட்டிட்டாருன்னு இவரால் சொல்ல முடியுமா? அப்புறம் ஒரு வியாக்கியானம் வேற சொல்கிறாரு, சட்டத்துக்கு முன்னால் டாக்ஸ் கட்டாமல் இருக்கிறது ஏக்கிறது, அதாவது இக்னோரன்ஸ் ஆஃப் லா வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு தான் பெரிய ஆடிட்டர்கள்லாம் நிறைய ஆலோசனை சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்களா? எல்லாரும் சேர்ந்து தான் ஏமாத்துறாங்க. இதே மாதிரியான வேலை நீங்கள் எப்படியெல்லாம் பார்ப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். சினிமா நடிகர்கள் டார்கெட் பண்ணுறாங்க. நீங்கள் இவர் ஏதோ வேற வசனம் பேசிட்டாரு, அவர் சொல்லியிருக்காருல்ல எந்த சட்டத்திலங்க இருக்கு, ஒருத்தர் இப்போ வரி ஏச்சார்னே வச்சுக்கோங்க, அவர் சொத்தை முழுவதையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று எங்கேயாவது இருக்கா? டாட்டா ஏமாத்தலையா? சொத்தை பறிமுதல் பண்ணுவீங்களா? ஏமாத்தினதாக கேஸ் இருக்கா இல்லையா? இப்போ திரு அர்ஜுன் சம்பத் சொல்லணும். அதே போல அதானி அம்பானிகளுக்கு வரி ஏய்ப்பு செய்ததாக நோட்டீஸே கொடுக்கலையா? சொத்தை பறிமுதல் பண்ணணும்னு அர்ஜுன் சம்பத் சொல்லுவாரா? இதுல எல்லாம் பேச மாட்டாங்க. நீங்க வந்து தீபிகா படுகோனே அவங்க அந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு போன உடனே அந்த படத்தை எல்லாம் புறங்கடிங்க அப்படின்னு அதுலேயும் ஃபேக்காக பண்ணாங்க. ஏன்னா இது ஒரு ஃபேக் பார்ட்டி தான் வச்சுக்கோங்களேன். நேற்று பிரைம் மினிஸ்டர் ஓமர் அப்துல்லா ஒரு ட்வீட் போட்டதாக அவன் தலைப்பே ஃபேக்கிங் நியூஸ்னு வச்சுருக்கான். அது ஒரு 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 கிண்டல் பண்ணுற ஒரு வெப்சைட்டு. அதை எடுத்து நேற்று பார்லிமெண்ட்ல சொல்றாருங்க, பிரதமர் சொல்றாரு, பாராளுமன்றத்தில் சொல்றாரு, இவர் தான் இவங்களுக்கெல்லாம் தலைவர். அதனுடைய தொண்டர்கள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் குறிப்பா தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நாயகன் விஜய் அஞ்சக்கூடாதுன்னு இல்ல, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் பாஜகவுக்கு ஒரு உள்நோக்கம் ஒரு களங்கத்தை கற்பிக்க நீங்க முயற்சிக்கிறீங்க. இயல்பான ஒரு நடைமுறை அது பாட்டுக்கு நடக்குது. சுதந்திரமான ஒரு அமைப்பு செய்யக்கூடிய விசாரணைக்கும் பாஜகவை நீங்க தொடர்பு படுத்தி நடிகர் விஜயையும் அதுல தொடர்பு படுத்தி பாஜகவை களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறீர்கள்னு உங்களை நோக்கி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது தம்பி தமிழரசன், நீங்க ஒன்னா தெளிவா தெரிஞ்சுக்கங்க, தப்பு செஞ்சது விஜய்னா நீங்கள் விஜய் மேலே நடவடிக்கை எடுப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ரஜினிகாந்துக்கு ஒரு ஸ்டாண்டர்டும் விஜய்க்கு ஒரு ஸ்டாண்டர்டும் வைக்காதீங்கிறது மட்டும்தான் என்னோடதே தவிர, நான் வந்து விஜய் வந்து தப்பே செய்ய மாட்டார் என்று சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக வரல. இல்லை என்ன களங்கம் கற்பிக்கிறதுக்கு இங்கே எனக்கு என்ன இருக்குது? அவங்க ஏதோ ரொம்ப புனிதம் மாதிரியும் வெள்ளை சிலேட்டு மாதிரியும் அதில் கரும்புள்ளி வச்சுட்டது மாதிரியும் அப்படிலாம் கிடையாது. அது களங்கப்பட்ட பார்ட்டி தான், அது நேர்மையாக எதையும் சொல்லாதுதான். அதுக்காக நான் சொல்றேன், பாராளுமன்ற தீவிரவாதி போல ஒரு முன்னாள்
இல்ல ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருமான வரித்துறையால அப்படி ஒரு களங்கத்தை விஜய் மேல செலுத்தணும், விஜய் அச்சுறுத்தணும் நினைச்சிருந்தா நேத்தைக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுல வருமான வரித்துறை தரப்புல இருந்து எந்த விதமான பணமும் விஜயிடம் இருந்து கைப்பற்றப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி பாஜக வருமான வரித்துறையை உள்நோக்கத்தோட விஜய் மேல ஏவி இருந்தா, விஜய் வீட்டுல பணம் கைப்பற்றி இருக்கிறோம், ஆவணங்கள் கைப்பற்றி இருக்கிறோம், அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம்ல. அப்ப இதுல இருந்தே பாஜக வந்து வருமான வரித்துறை சோதனையின் பின்னணியில இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நீங்க தான் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி ஒரு தொடர்பு படுத்தி பாஜகவை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கீங்களா? ஓ, அது வேற பண்ணுவாங்களோ, காசெல்லாம் எடுக்காம பண்றதே காசு பறிக்கிறதுக்கு தாங்க. நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், தமிழகத்தில் நடந்த பல ரெய்டுகளில் இடைத்தரகர்கள் தலையிட்டு பணத்தை வாங்கி கொண்டு இதை செட்டில் பண்றாங்க. எந்த கேஸாவது நீங்க சொல்லுங்க, கன்விக்ஷன்ல முடிஞ்சிருக்கா? எந்த கேஸாவது நீங்க சேகர் ரெட்டிகிட்ட நீங்க சொல்லுங்க, மனச்சாட்சியோட சொல்லுங்க. அவ்வளவு பணம் யார்ட்டையும் இல்லைங்க, 2000 ரூபாய்க்கு மேல எடுக்க விடலங்க. ஆனா கட்டு கட்ட ஒரு வாரத்துக்குள்ள நீங்க 1000 நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு வீட்டில இருந்து பிடிக்கிறாங்க. அது எங்க வந்துச்சுன்னு சொல்லணும்ல நீங்க? ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டான். இதெல்லாம் சட்டப்படியா தான் அவர்கிட்ட வந்திருக்கு. சட்டப்படி எப்படி வரும்? உங்களுக்கும் எனக்கும் வராத பணம் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஏடிஎம்லையும் ஒவ்வொரு பேங்க்லையும் 2000 2000 ஒரு ஆள் நின்று எடுத்திருந்தா கூட அவ்வளவு வராதங்க. அதைத்தானே கணக்கு போட்டு பேசணும். எப்படி வந்ததுங்கிற கேள்விக்கு என்னைக்காவது பதில் சொன்னாங்களா? அன்புச்செழியன் மீதான கேஸ் இன்னைக்கு என்னாச்சுன்னு சொன்னாங்களா? இப்ப அன்புச்செழியன்ட்ட இன்ஸ்டால்மெண்ட்ல கலக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கு. அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிற தொழிலதிபர்கள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய தம்பி தமிழரசன், இதுக்கு மட்டும் அர்ஜுன் சம்பத் சொல்லட்டும், இதுவரை யாராருக்கெல்லாம் வரி ஏய்ப்புக்காக நோட்டீஸ் கொடுத்திருக்காங்களோ அவங்க சொத்தெல்லாம் பறிமுதல் செய்யணும்னு அர்ஜுன் சம்பத் சொல்லுவாரா? அப்படி சொல்லலைனா விஜய்க்கு மட்டும் சொன்னது ஓர வஞ்சகம் தானே? நான் மற்ற விஷயத்துக்கே போல, அதை மட்டும் சொல்ல சொல்லுது. இல்ல, ரெண்டு விஷயம். ஒண்ணு, திரு கோவை சத்யன் ஒரு விஷயத்த சொன்னாரு, எல்லாருக்கும் பண்ணாங்க, அதோடு சேர்ந்து ரஜினிக்கும் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், மகாராஷ்டிராவில் அஜித் பவாரினுடைய ஊழல் என்பதை முன்வைத்து தான் அந்த தேர்தல் பிரச்சாரமே நடந்தது. மோடி பண்ணார், அமித்ஷா பண்ணார், ஃபட்னாவிஸ் பண்ணார். ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்து மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு முன்னால் டக்குன்னு அதில் வந்து அவரை மட்டும் விடுவிக்காமல் 9 கேஸ்லேருந்து அவரை விடுவிச்சாங்க, இன்னும் சிலரையும் இணைச்சிக்கிட்டாங்க. இது ஒரு டாக்டிஸ். நண்பர் சத்யனுக்கு இது தெரியாமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இரவு நம்ம சேஷாத்ரி சார் சொன்னார், அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்கள் வந்து சில பேர் விமர்சகர்னு போட்டால் எவனை யாருக்குமே எதுவும் தெரியாதுன்னு பேச முற்பட்டுறாங்க. நான் என்ன கேட்குறேன், நைட்டு 2 மணிக்கு ஆளுநர், நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன், ஒரு கவர்மெண்ட்டை இந்த இது பெரும்பான்மை நிரூபிக்கலான்னு சொல்கிறதுக்கு யாரும் அரசியல் சட்டம் எழுதின போது நைட்டு 2 மணிக்கு கூப்பிடாதேன்னு எழுதியிருக்க மாட்டாங்க. இவ்வளவு மோசமா மோசடித்தனமா ஒருத்தர் நினைப்பாங்கன்னு அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அப்படி பண்ண பிறகுதான் கோர்ட்டு தலையிடுது. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க நிறைய பேசிருக்கோம். அப்போ நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பாக்குற போது நண்பர் இவர் கூட சொன்னாரு, ஏதோ இந்த அரசாங்கம் வந்தோடனே அம்பானிய பிடிச்சிருச்சுன்னு. அது கோர்ட்டு சார் அரசாங்க நடவடிக்கை எடுக்கல, அரசாங்கம் வோடாஃபோனை விட்டது, அரசாங்கம் 21,000 கோடி நோக்கியா போன் கொடுக்கறத விட்டது, அரசாங்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தது. கோர்ட்டு தலையிட்டதுனால தான் அனில் அம்பானி இதை கட்டணும்னு சொன்ன பிறகு முகேஷ் அம்பானி அதை கட்டினாரு. எனவே எந்த இடத்துலையும் இந்த அரசாங்கம் அடிபணிந்து அவர்களுக்கு பக்கத்துல தலைவணங்கி இப்ப பண்றது பிளாக்மெயில், அட்டர் பிளாக்மெயில். அதுக்கு தரகர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, ஆடிட்டரா பல பேர் இருக்காங்க.